நண்பர்களே, புற்று வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும். பல தோஷங்கள் தடைகள் நீங்கும். இந்த புற்றுகளை அமோனிசி நிறைஞ்ச ஒரு புற்று மண்ணை வச்சும் பூஜை செஞ்சு சகல தோஷம் கழிப்பதுக்காக புற்று மண்ணை வச்சு பூஜை செய்யலாம். வீட்டு மண்ணில் பாதுகாப்புக்காக அஷ்டதிக்கு தகுடு பொதிக்கும் போது புற்று மண், எல்ல மண், குலதெய்வ மண், இது கிராமத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய தேவதையுடைய கோவில் மண் வச்சு அஷ்டகால பூஜைகள், அந்த மண்ணுகளை ஒன்று சேர்த்து மஞ்சள் விபூதி பன்னீர் மேலே தெளித்து எல்லாத்தையும் ஒன்றாக பாகமாக கலந்து அந்த புற்று மண்ணும் எல்ல மண்ணும் குலதெய்வ மண்ணும் கிராம தேவதை குலதெய்வ புற்று மண்ணும் எல்லாத்தையும் கலந்து அதுக்காக பூஜை செஞ்சு சிறப்பான வழிபாடுகள் செய்ய வேண்டும். அப்படி சிறப்பான வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதேமாரி அந்த தெய்வத்துடைய அருள் கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு வீட்டில் தீய சக்தி, கெட்ட கனவு, தூங்க முடியல, பிரச்சனை, நிறைய தடைகள் விரியங்கள் அப்படி வரும்போது இவ்வாறு அந்த எல்ல மண்ணுகளை பூஜைகள் செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சுத்தமான விரதங்கள் இருந்து பாகமான பூஜைகளை எல்லாம் முறைப்படி செஞ்சு முறைப்படுத்தி அதுக்கான நைவேத்தியம் சிறப்பு ஆராதனைகள் எல்லாமே செஞ்சு சங்கல்பம் செஞ்சு கொண்டு பிரார்த்தனை செஞ்சு கொண்டு என்ன பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டு சுற்றி எட்டு பள்ளம் எடுத்து அஷ்டதிக்கு ஈசானியத்திலிருந்து ஈசானிய கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, என்ன மேற்கு, வடமேற்கு, வடக்கு அப்படின்னு சொல்லி அந்த எட்டு திசையிலையும் அந்த பூஜை செஞ்ச மண்ணும் போட்டு அப்புறம் கல்பரை ஏற்றி பல மூலிகைகள் பல திரியங்கள்லாம் அந்த பள்ளத்தில் ஊற்றி பூஜை செஞ்சு அஷ்டதிக்கு தகுடு பூஜை செஞ்சு அந்த வீட்டுக்கு வந்து எல்ல கட்டினோம்னா அந்த வீட்டுக்குள்ளே தீய சக்திகள் வராது. ஏற்கனவே தீய சக்தியுடைய பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே ஓடி அழிஞ்சு போயிடும், ஓடி போயிடும், அங்கே அந்த கிட்டே வராது, அந்த பூமியிலேயே வராது. அதுக்காக புற்று மண்ணுக்காக அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதனால் வந்து சாமிகளை முறைப்படி சந்திக்கும் போது எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியும். அதெல்லாம் இன்னும் நிறைய மூலிகை விஷயங்களும் அந்த பள்ளத்தில் மூலிகை தீர்த்தங்கள், மூலிகை பவுடர்கள், அது மாதிரி வந்து மூலிகை திருநர்கள் இதெல்லாம் கூட இன்னும் நிறைய அந்த பள்ளத்தில் போட்டு பூஜை செஞ்சு அந்த எந்திரத்தை புதைக்கும் போது கொஞ்சம் சக்தி அதிகமாகவே அந்த வீட்டுக்கு கிடைக்கும். துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ளே சுற்றி வரும், நைட்டில் வந்து போகுது, நடமாட்டம் இருக்குது, கெட்ட சக்தி வருதுனாக்கா அது வந்து அழிஞ்சிடும், கெட்ட வராது. அதனால் அந்த மாதிரி விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது தெய்வத்தால் மட்டும்தான் தீய சக்தியால் அழிக்க முடியும். ஒரு தீய சக்தி இன்னொரு தீய சக்தி வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களெல்லாம் கட்டு போட்டு அது சரி பண்ண முடியும்னாக்கா அது மிகப்பெரிய ஆபத்து, சரி பண்ண முடியாது. காளி பூஜையால் மட்டும்தான் துஷ்ட சக்திகளை அழிக்க முடியும், கெட்ட சக்திகளை அழிக்க முடியும். அதனால் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு உண்டு. திருமண தடையாக இருந்தாலும், ராகு கேது பிரச்சனையாக இருந்தாலும், வீட்டு மண்ணு பிரச்சனையாக இருந்தாலும், குலதெய்வ வரல பிரச்சனையாக இருந்தால் கூட, ஆன்மா ஆத்மா இறந்தவங்களை பேச வைக்கிறதா இருந்தாலும், வியாபார தடை, திருமண தடை, என்னென்ன இருக்குதோ அத்தனைக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு குரு. அந்த மாதிரி நீ சாமியை என்னை சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீரும். அருள்வாக்கு ஆன்மீகம் அறிவோம். அருள்வாக்கு மூலியமாக எல்லா பிரச்சனையும் நான் தீர்வு கொடுத்துட்ருக்கிறேன். லட்சக்கணக்கான பேர் பயனாளியாக நம்மக்கிட்ட பயன்படுறாங்க. அம்மாவிடம் வரும்போது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள் தீரும். ஆன்மீகத்தில் மனித வாழ்விலுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு ஏடி சிட்டு குரு, என்ன ஒன்றாலும் பூஜை பரிகாரம் இருக்கிறது, அது மூலியமாக எத்தனை நிவர்த்தி இருக்குதோ அதை நம்ம பண்ணி அதோடைய பலனை எதிர்பார்த்து நம்ம நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஆன்மீகம் அறிவோம் என்ற தகவலில்
இந்த விஷயங்கள், எந்திர உலகம், எந்திரங்களை பற்றி, புற்று மண்ணுகள், எல்ல மண்ணுகளை பற்றி எப்படி பூஜை செய்யணும். ஒரு குரு தான் முறைப்படி கல்பரை ஏற்றி அதுக்கான மந்திரங்கள் சொல்லி எடுத்தாந்து தான் இதை செய்ய முடியுமா கண்டி. எல்லாரும் போய் எல்ல மண் எடுக்கக்கூடாது, எடுத்தாலும் பவர் வராது. அதுக்குன்னு முறைப்படி குருகள் தான், சுவாமிகள் தான் இதை செய்யணும். செஞ்சாக்க அவங்களுக்கு வெற்றி பெறும். எத்தனையோ திருமண தடை பிரச்சனை, வீட்டில் கெட்ட சக்தி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணும்போது லட்சக்கணக்கான முன்னேற்றங்கள் வந்திருக்குது அப்படின்னு அவங்களே கண்கூரா சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதையும் நீங்கள் பாருங்கள். என்னை சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் தீரும். 96 55 39 50 60 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேரில் வாங்க, பிரச்சனைகள் தீரும். 96 55 39 50 60 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பிரச்சனைகள் தீருங்க. நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். அருள்வாக்கு மூலியமாக அத்தனை பிரச்சனைகளும் தீர்வு அளிக்கிறோம். ஒரு முறை சந்தியுங்கள், அத்தனை பிரச்சனைகள் தீரும். வணக்கம்.